Hi, India Glitz friends. Hi, dude. Hi, bro. Hi, buddy. You're fine, huh? Yeah. What about me? Yeah. Kandupidichinga. Nee genius ache. Yeah, yeah. That's the film. யா யா படத்தை பற்றி என்னென்ன விமர்சனம் என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு நான் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிறது நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கண்டினியூ ஆகுமா இப்படி போகிறோம் ஸோ ஓகே சப்ஜெக்டை வந்து லவ் சப்ஜெக்ட் அஃப்கோர்ஸ் லவ்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வராமல் இருக்கும் எஸ் சிவா ஹீரோ கூட சந்தானம் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு மோதல் ஆரம்பிக்குது காதல் மட்டும் மோதல் ஆரம்பிக்காது ஃப்ரெண்ட்ஷிப்பும் சம்டைம்ஸ் மோதல் ஆரம்பிக்கும் மேடி மேடி அந்த டைப்பில் அதுக்கப்புறம் லவ்வர் லவ்வர் வந்ததும் லவ்வருக்கு சம்டைம்ஸ் ஃப்ரெண்டு பிடிக்காமல் போகும் ஃப்ரெண்டுக்கு லவ்வர் பிடிக்காமல் போகும் இப்படி பல படங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு ஜாலியான படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் எடுத்த படம் யா யா யூஆர் ரைட் யா யால இதுதான் சப்ஜெக்டு பட் இதில் வந்து மெயின் கிரைசிஸ் என்ன ஹீரோக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நாம் போயிடணும் என்ன காரணம் அத்தை பொண்ணு யார் சந்தியா அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களே போலீஸ் எனக்கு சந்தியா எப்படி போலீஸ்ன்னு கேட்டிங்கன்னா பாருங்க சினிமாவில் வர போலீஸுக்கு இப்படி 6 feet 2 inches இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணால் போலீஸாக இருக்கலாம் ஏன்னா க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஹைட்டு கீட்லாம் என்ன போலீஸ் செலெக்ஷன் அது படத்தை பார்த்துட்டு சும்மா போங்க சும்மா அதை கேள்விலாம் கேட்டினா அவங்க ஒரு போலீஸ் ஸோ இவருக்கு அத்தை பொண்ணு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க இவருக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா நான் வந்து மேட்னி ஷோ போனேன் நைட் ஷோ வரைக்கும் கிடைக்கல அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல பட் ட்ரை பண்ணியிருக்காரு கார்பரேஷனில் எங்கேயாவது ட்ரை பண்ணுறாரு பட் கிடைக்கல கூட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு லவ்வுக்கு சம்டைம்ஸ் ஐடியா கொடுப்பார் சம்டைம்ஸ் அவரே வில்லனாக மாறுவார் ஸோ இதில் ரெண்டாவது ரகம் சார் சார் ஓகே ஓகே நீங்கள் எங்கே வரீங்கன்னு புரியுது என்னது ஓகே ஓகே ஒரு கல் ஒரு கண்ணாடி நீங்கள் பார்த்தீங்க அதுவும் இதே சப்ஜெக்ட் தானே ஆ கதையாக இருக்க இல்லை வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த டிஸ்கஷனில் இது எப்படி போயிருக்கோம் அப்படின்னா சார் நம்ம ஒன்று பண்ணலாம் ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுற ஸ்டேஜில் குறுக்க சில தடைகள்லாம் வரணும் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இவர் தான் என்னுடைய காதலன் என்ன தான் இவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் வேணாம் ரெண்டு மூணு பேர் இல்லை ஒருத்தரே 4-5 தடவை வந்தால் போங்க சார் பஞ்சதந்திரத்தில் வந்து கமல் பண்ணிட்டாரு ராம் எனக்கு மயக்க மயக்கமாவது ராம் அப்படின்னு தேவயானி சொல்லுவாங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க இதுலேயும் சிவா பேர் ராம் தான் லவ்வரை லவ் பண்ணலான்ற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து ரோஜா பூ கார்டு காலிங் பெல் சைக்கிள் பெல் டயர் எல்லாம் கொடுத்து நான் உன்னை பயங்கரமாக காதலிக்கினேன் அப்படின்னு சொல்கிற இந்த ட்ராக்லாம் இருக்குது கண்டிப்பாகவே சிரிக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் விளம்பர இடைவேளை மாதிரி அங்கங்கே வருது கொஞ்சம் தள்ளி தள்ளி அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாம் மொத்தமாக சிரிப்பு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன லவ் சீன்ஸ் லவ் சீன்ஸ்லேயும் அதுவும் இந்த லிஃப்ட்டுக்கு கேட்குறதுக்கு வெயிட் பண்ணுறாரு பாருங்கள் ஹீரோ சிவா வெயிட் பண்ணும்போது இன்னொருத்தரும் ஒருத்தர் ரஃப் அண்ட் டஃபாக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அப்போ அழகான பொண்ணு வரதுக்கு போல் கொஞ்சம் சுமாரான ஒரு ஃபிகர் வரும்போது நீ போ நீ போன்றது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மெயின் தீம் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 60 சீனை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மூட்டையில் எழுதி ஒரு மூட்டை உள்ள போட்டுட்டாங்க அந்த மூட்டையை நல்லா குளிக்கிட்டு எந்தெந்த சீன் ஃபஸ்ட்டு வருது அந்த சீன்லாம் பார்த்துட்டு இன்னொரு மூட்டையில் ஒரு 20 கேரக்டர்ஸ் அதில் 10 ஜென்ஸு 10 லேடிஸ் அதை ஃபுல்லாக குளிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஈக்வேட் பண்ணினே போகலாம் படத்தில் ஒவ்வொரு சீனில் ஒரு இன்டர்வல் வரைக்கும் பயங்கரமாக பாஸ்கி தலை மாதிரியே எல்லோரும் ஆகிடும் யார் யாரை லவ் பண்ணுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க இவங்க இந்த சீன் சிரிக்கிறாங்களே போன சீன் ஏன் கோபமாக இருந்தாங்க அடுத்த சீன் ஆச்சரியப்படுறாங்களே நவரசத்தை ஹீரோயின் காமிச்சுனே இருக்காங்களே ஏன் இப்படி எல்லோரும் குழம்பட்டோம் இன்டர்வலுக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றுன்னா ஏமாந்தியா இவர் இவளோட அவங்க இவரோட அப்படின்னு நாம் சொல்லினே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க நிறைய கேரக்டர்ஸ் வர்றாங்க நாங்கள் யாரை வேணால் யாரோட வேணால் சேர்த்து வைப்போம் யாரை வேணால் யாரோட வேணால் சண்டை போட வைப்போம் இதுதான் எங்கள் படம் யா யா நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ அதுலேயே அந்த யோசிக்கிறதுலேயே நம்மளே வந்து நிறைய புது கதையெல்லாம் நமக்கே தோணுது பக்கத்தில் வந்து ஒருத்தர் வேறு ஏதோ கதை சொல்லியிருக்காரு பக்கத்து ஸ்க்ரீனில் பார்த்தது ஆக்சுவலி இந்த கதை தான் அது ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு குழப்பம் இது என்ன லவ்வு ஆனால் ஒன்று முதல்லையே வாய்ஸ் ஓவரில் கிளியராக டேரக்டர் சொல்லிடுறார் இந்த பாருங்கள் ஒருத்தருக்கு காதல்ன்றது ஒரு ட்ராக் லவ்ன்றது இன்னொரு ட்ராக்கு காதலும் லவ் ரெண்டு ட்ராக்கில் ஒருத்தர் பயணிக்கும் போது அவருக்கு என்னென்ன ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனை ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போகிறார் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறார் பட் எனக்கு என்னென்னா நமக்கு வந்து காது கிளியராக கேட்குது கண்ணும் நல்லா தெரியுது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கதை சொல்கிறாங்கன்னே புரியல ஏன்னா எல்லாமே கதை சொல்லினே இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது எப்படின்னா அந்த நியூஸ்லலாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இவர் தான் ராம்லால் இவர் வயது 48 கோரேகானில் இவர் கூறுகிறார் காரா போரே கோரே ராடோரே அப்படி ஒரு விவசாயி பேசுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கதையை கூட சொல்லினே வராங்க இது ரேடியோ கிடையாது படம் தானே நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு பக்கம் ஸ்டோரி எலிமெண்ட்லேயே வர கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒவ்வொன்றும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு ராமராஜன்ற பேரை சொன்னால் ஹீரோ கோவம் வருமா அதனால் அவர் தோனி தோனின்னு கூப்பிட்றாங்க சந்தானத்துடைய பேர் சேவாகம் எனக்கு என்னென்னா அப்புறம் கொஞ்சம் நல்ல வேலை நம்ப டீட்டெயிலாக போகல ஹீரோடைய அப்பா பேர் கிறிஸ் கெயிலு
அம்மா பேர் சாந்தா கிருஷ்ணசாமி, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாகவே கிரிக்கெட் சர்க்கிள்லேயே வருவாங்கன்னு நினச்சேன். கேரி சோபர்ஸ், கெனாய், இல்லை டக் வால்டர்ஸ், இந்த மாதிரி பேர்லாம் வரும்னு நினச்சேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் அந்த காலத்து ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு கிண்டலுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதில் எங்கே இருக்குது சப்ஜெக்ட் மேட்டர்னு புரியல. அதாவது கண்ணாம்பா, வி கே ராமசாமி லெவலெல்லாம் போகிறாங்க எல்லாரையும், ராஜ்கிரண், ராமராஜன் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்களே. சப்ஜெக்டோடு இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஓவரால் படத்துடைய ஃபீல் வரதுக்கு பதிலாக டிவி ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தில் வர முக்கியமான சீன்ஸ் எல்லாம் சட்டையர் பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு காமெடியான திரைமலர் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்களே தவிர, ஒரு 136 நிமிஷத்துக்கு ஒரு படம் பார்த்த ஃபீலை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது அந்த யூனிட்டே போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ டயலாக் பேசுகிறது தானே, இப்போ வந்து எல்லாருமே பிரமாதமாக பேசுகிறாங்க. டைமிங் டயலாகு சந்தானத்துக்கு என்னங்கிறது பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு செஞ்சுரி மாதிரி வாயத்திறந்தால் பளிச்சு பளிச்சுன்னு கமெண்ட்ஸ் வருதுக்கு இல்லையா. ஸோ அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு கேரக்டரைசேஷனுக்கு உள்ளுக்குள்ளே போய் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணார்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ங்கிற பாஸ்கரன் மாதிரி சந்தானம் பண்ணார்னா இன்னும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும், இன்னும் நிறைய குலிங் குலிங் சிரிக்கலாம். ஸோ சிச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாதபோது நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்கான ஹியூமரஸ் வசனம் பேசினாலும் அந்த அளவுக்கு எடுபடாது. சிவாவுக்கும் வந்து ஹியூமரஸ் டைலாக்ஸ் வந்து இன்னசென்ட்டான முகத்தை வச்சுட்டு ஒரு பிளாங்க் ஃபேஸை வச்சுன்னு ஹியூமரஸ் டைலாக்ஸ் பேசுறது கைவந்த கலை. பட் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும்? ஸோ அதுவும் கேரக்டரைசேஷன் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அண்டு ரொமான்ஸ், இப்போ அதாவது சந்தானத்தை வந்து இப்போ தான் 555 சந்தான கேரக்டரை ஒருத்தர் கொன்று அவர் சாகிற மாதிரி காமிச்சாங்க. அந்த ஷாக்லேருந்தே நான் இன்னும் மீளலை. ஒரு காமெடினு சாவடிச்ச ஷாக்லேருந்தே நான் இன்னும் மீளலை. அதுக்குள்ளே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரொமான்ஸ், ஃபர்ஸ்ட் நைட் சீன்ஸ்னு சந்தானத்தை கொடுத்து பயங்கர ஒரு பிளேபாய் இமேஜை கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காதல் சந்தியாவுக்கும் சந்தானத்துக்கும் இந்த கேரக்டர் வயசில் வந்து பயங்கரமான லவ் எப்படி, அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுவே பயங்கர காமெடியாக இருந்தது. பவர் ஸ்டார் கேரக்டர் திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து ஒவ்வொரு ஹீரோ கேரக்டரில் நினச்சி பார்க்குற மாதிரி அவர் பண்ண ரோல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல நல்ல லாஃப்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தன்ஷிகா ஹீரோயின், அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ். ஏன்னா சந்தியா ஒரு ஹீரோயின், தன்ஷிகா ஒரு ஹீரோயின். தன்ஷிகாவுடைய பர்சனாலிட்டிக்கு அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டஃப்பான ரோல்ஸ் பண்ணலாம், அத்லெட்டிக் ரோல்ஸ்லாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து அவங்க வந்து ஒரு டெக்னாலஜியில் ஏமாந்துடுறாங்க. ஒரு மொபைல் ஃபோனில் யாருடைய நம்பர், இது யாருடைய படம் அப்படின்னு நீங்களாம் ஏமாறுவீங்க. மொபைல் ஃபோனே எப்படி என் பேக்கில் வந்தது அப்படின்னு அவங்க ஏமாறுறாங்க. அது மொபைல் ஃபோன் யாருதுன்றது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் வழக்கமாக நீங்கள் படங்களில் பார்க்குறதுல வந்து ஹீரோ ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்கு அவர் ஒரு பொண்ணோட பேசுவார், ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்கு ஹீரோயின் இன்னொரு ஒரு கை ஒரு ஜென்டில்மேனோட பேசுவாங்க. இப்படி நீங்கள் எதிர்பார்க்குற சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஏமாறவே முடியாது. நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சீன்ஸ் அடுத்தடுத்து வந்துனே இருக்கும். ஸோ இந்த அளவில் கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்காக இருந்து கதையும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன பேசினாலுமே சிரிப்பு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாமே ரொம்ப லூஸ் சென்ஸாக இருக்கிறதுனால சிரிப்பு வந்து லென்ஸ் வச்சு 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 தேடி பார்க்க வேண்டியிருக்கு எங்கெங்கே சிரிப்பு இருக்குன்றது. கமிங் டு மியூசிக், விஜய் எபினேசர்னு ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய மியூசிக்கில் வந்து கொஞ்சம் டியூன்ஸ் எல்லாம் வந்து டியூன்ஸில் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக டியூன் போட்டால் கூட கொஞ்சம் தட்சிணாமூர்த்தி காலத்து டியூன்ஸ் வந்து இந்த காலத்து ரெக்கார்டிங்கில் பண்ண எப்படி இருக்கும் அந்த டைப்பில் கொஞ்சம் இருக்குது. அண்டு ரீ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் எதையுமே விடலை. கும்கி, டைட்டானிக், அதுக்கப்புறம் தலை போல வருமா, அது எல்லாமே வருது. வித்யாசாகர், உன் சமையலறையில், அதோடைய ஆரம்ப பிட்டு, இப்படி பல ஒரு லைட் மியூசிக்கில் நார்மலாக நீங்கள் பாடல்கள் மட்டும்தான் கேட்க முடியும் ஸ்டேஜில். பட் இதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த படங்கள் இருக்கிற பிட்ஸ், ரீ ரெக்கார்டிங் பிட்ஸ் எல்லாம், அதுவும் கும்கி இதுதான், இந்த யானை அந்த லவ்வெல்லாம் வரும் ஓ அப்படின்னு ஒரு பிட்டு ஒன்று வரும் பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. திடீர்னு ரெண்டு யானைகள் வருமா அந்த சீன் பார்த்தேன், ஆனால் வரல. பட் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய படங்கள் பார்க்குற ஃபீலிங், நிறைய மியூசிக் கேட்குற ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கு. பட் ஸ்டில் இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் சிரிக்கிறதுக்கு ரெடி. நீங்கள் வந்து கதையை வந்து எங்கேயான ஒரு இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து அதோட காமெடி சுச்சுவேஷன்ஸ் போச்சுன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். நாங்கள் குலிங் குலிங்க சிரிப்போம். இதில் நாங்கள் எங்கே சிரிக்கிறது, எங்கே யா சிரிக்கிறது யா யா யா. அடுத்த படத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.